வணக்கம். இது சிக்ஷா தமிழ் தங்கம். போன பாடத்தில் நம்ம மலையாள உயிரெழுத்துக்கள் பார்த்தோம். ஸ்வரங்கள், ஸ்வரங்கள்னால் உயிரெழுத்துக்கள். இப்போது மெய்யெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். வியஞ்சனங்கள்னு இதை சொல்கிறோம். வியஞ்சனங்கள் தமிழில் மெய்யெழுத்துக்கள். இப்போ பாருங்கள், க கிட்டத்தட்ட அது நாம் தமிழில் எழுதக்கூடிய க மாதிரியே ஒரு தோற்றம். அடுத்தது க, இது கக்க கக்கன்னு சொல்லுவாங்க. தேவநாகரி பேட்டன். ஒரு எழுத்துக்கு நாலு வடிவம் இருக்கும். மூன்றாவது எழுத்து பாருங்கள், க க, நாலாவது க க க க க க ங ங. தமிழில் ங சொல்லுமா, அது ஃபஸ்ட் எழுத்து பாருங்கள், க க க. வா மாதிரி இருக்க பாருங்கள் ரெண்டாவது எழுத்து, தமிழில் வா மாதிரி. மூணாவது எழுத்து க, நாலாவது க, இது மா. அடுத்து நாலு கா பார்த்துட்டோம், ஒரு ஙா பார்த்துட்டோம். இப்போ ச ச, இது வா மாதிரியே தான், இதுவும் கொஞ்சம் அப்படி இழுத்து விடணும். இப்போ பாருங்கள், இது தமிழ் ஜா மாதிரியே இருக்குது, ஜ. அடுத்து ஜ ஜ ஞா, இது தமிழில் நம்ம எழுதக்கூடிய ஞா. ஃபஸ்ட் எழுத்துனது ச, இது அழுத்தமாக சொல்லணும், ச. எப்பவுமே ரெண்டாவது எழுத்துக்கள் அழுத்தமாக சொல்லணும், ச. மூணாவது எழுத்து ஜ, நாலாவது ஜ ஜ. அடுத்து ஞா ஞா. அடுத்து க ங ச ஞ முடிஞ்சிருச்சா. அடுத்து என்ன எழுத்து, ட ட. பாருங்கள், அந்த காவுக்கும் இதுக்குமான ஒரு சிறு வித்தியாசம் இருக்கும். இது தமிழ், நம்ம இங்கிலீஷ் எழுத்து எஸ் மாதிரியே இருக்கும், ட ட. இது ட, ஒரு ரவுண்டு, ஒரு ஹோல் சைஸில் ஒரு ரவுண்டு, ட ட. அழுத்தமாக சொல்லணும் இதை, ட. அடுத்தது ட. இந்த டாவும் முன்னாடி மேலே இருக்கக்கூடிய அந்த தாவும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள். அதில் அது சுழிச்சிருக்கும், அது சுழிக்காமல் இருக்கும், அவ்வளோதான். ட ஃபஸ்ட்டு ட. அடுத்து ட, இது அதில் மேலே மட்டும் ஸ்மால் லெட்டர் டபுள்யூ மாதிரி ஒரு ஒரு சுழி சுழிச்சிடணும், த. அடுத்து இது ந, இந்த ந வந்து மூணு சுழினா, இந்த மேலே சுழிச்சிருக்கோம், இதில் சுழிக்காமலே எழுதியிருப்போம், மூணு சுழினா. அந்த சுழிலாம் எதுவுமே தமிழ் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய சுழிலாம் இல்லாமலே வர மாதிரி அது. அடுத்து ட நக்கப்புறம் த த த பாருங்கள், அப்படி போடணும், த த த. நம்ம தமிழில் மா எழுதுகிறோம் இல்லையா, அதுபோல் எழுதுனா அது வந்து மலையாளத்தில் த. அடுத்து நம்ம தமிழில் நா எழுதுகிற மாதிரியே தான் கொஞ்சம் யூஸ் கரெக்டாக எழுதணும். இது த, மூணாவது லெட்டர், தாவில் மூணாவது லெட்டர் இது, த. அடுத்து த, தாவில் நாலாவது லெட்டர். அப்படியே நம்ம தமிழ் எழுதக்கூடிய யா, யாவை எழுதிட வேண்டிதான், அது அங்கே என்னவாயிடுது, தவாயிடுது. அடுத்து நா, நா பாருங்கள், அவ்வளோதான், நா நா. அடுத்தது பா, முன்னாடி நம்ம உயிரெழுத்தில் எழுதின அந்த வா, அந்த அந்த ஏ மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது பாருங்கள், ஏ மாதிரி ஒரு தோற்றம் வா. இந்த பா. அடுத்து ப ப ப. அடுத்து ப ப ப ப ப ப.
எழுத்துக்கில் பாருங்கள். ப அடுத்து ப ஃபோர்த் லெட்டர், இது மேலே எழுதியிருக்கக்கூடிய அந்த மூணாவது லெட்டர் த மாதிரியே எழுதி பண்ணணும். அது ப, அந்த மூணாவது லெட்டரும் இதில் இருக்கக்கூடிய அந்த நாலாவது லெட்டரும் ஒரே மாதிரி, சற்றேறக்குறைய ஒரே மாதிரி. ட த உடைய மூணாவது லெட்டரும் பா உடைய நாலாவது லெட்டரும் ப த ப ப ம இது ம ம நெக்ஸ்ட்டு எ தமிழில் யா எழுதுகிற மாதிரியே தான், ஆனால் சிறு மாற்றம். என்ன மாற்றம்? ஒரு ரவுண்டு, அப்படி ஒரு ரவுண்டு. எ அடுத்து யாவுக்கு அப்புறம் ர, நம்ம தமிழில் எழுதுகிற மாதிரி எழுதி கீழே இழுக்காமல் மேலேயே சுழிச்சிடணும். ர அடுத்து அப்படியே திருப்பி போட்ட மாதிரி ல, ல நம்ம தமிழாவையே உல்டாவை போட்ட மாதிரி ல. அடுத்து வ, இது வா தமிழ் வாவை ஞாபகப்படுத்துது, ஆனால் சுழிக்க தேவையில்லை. சுழித்தா அது என்னவாகிடும்? க வாயிடும். ரெண்டாவது க வரிசையில் உள்ள ரெண்டாவது எழுத்து க அப்படிங்கிற ரெண்டாவது எழுத்தாக மாறிடும். இப்போ நமக்கு தேவையான எழுத்து வ, முன்னாடி சுழிக்கக்கூடாது. வ எழுத்து வ. அடுத்து வ அப்புறம் அடுத்த லெட்டர் ல, மற்ற லான்னு சொல்ல முடியல, அந்த ல பாருங்கள் ஊ எழுதுகிற மாதிரியே எழுதி ஒரு மாற்றம். ஓ எழுதுறதுக்கும் ஊ எழுதுறதுக்கும் நம்ம எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி எழுதி ஒரு ஊ மாதிரி எழுதிடணும். இது ல, மத்தல ல. மத்தல ல. அடுத்து ழ, ழ அடுத்து ழ, ழ நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த வடமொழி எழுத்து, மலையாளத்தில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வடமொழி எழுத்து. இந்த எழுத்து ச, இந்த எழுத்து ச. உதாரணத்துக்கு சரி, சண்டை, இதெல்லாம் அது போன்ற ஒரு உச்சரிப்பு ச. இந்த ஃபஸ்ட்டு எழுத்து காவும் மூணாவது லெட்டர் க கவும் இந்த சாவும் சேரக்குரிய ஒரே மாதிரி. இது எஸ்ஸை திருப்பி போட்ட மாதிரி எழுதி சுழிக்காமல் விட்டுட்டோம்னா அது க, சுழிச்சிட்டா அது ச, சுழிச்சிட்டா அது ச. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடிய எழுத்து ஷ. ஷா பாருங்கள், ஏ எழுதுகிற மாதிரியாகவும் நல்லா எழுதி க எழுதுகிற மாதிரியும் எழுதணும், ப ப எழுதுகிற மாதிரி எழுதணும் தான் ஷ. அடுத்தது அடுத்து ச, ச தமிழில் நம்ம எப்படி வடமொழி எழுத்து எழுதுவோமோ அதே போல் தான் அந்த ச. முன்னாடி ஆனால் நம்ம கொஞ்சம் சுழிச்சிருக்கோம், இது சுழிக்கலை. அடுத்தது பாருங்கள், இது ஹ, ஏற்கனவே பார்த்த எழுத்து மாதிரியே இருக்கும். பா ஏ க எல்லாம் இது க்ஷ, இக்ஷ, க்ஷ அக்ஷரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இக்ஷா தான் இது அக்ஷ, அக்ஷ. அடுத்து ஒரு லெட்டர், அந்த லெட்டர் இங்கே எழுதலாலும் இதுக்கு முன்னாடி ழாவுக்கு அப்புறம் ல, ல, ழா
இல்லை இதுக்கப்புறம் எழுதக்கூடியது அந்த லெட்டர். ர ர முரத்துக்கு வர அந்த ர அந்த லெட்டரை இங்கேயும் தொடர்ச்சியாக ஞாபகப்படுத்தலாம். ர ஹ க்ஷ ர ர அடுத்து பாருங்கள், இது இன், நம்ம ரெண்டு சொல்லி இன் எழுதுவோம் இல்லையா, அது இன். அடுத்து இத்து இரு இன்ன, இது வந்து மூணு சொல்லி இன்ன. எட்ட ஒரு தடவை கிளியராக படிச்சிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.